അല്ലാമലൈക്കും വരഹമുല്ല വരകാത്ത അലഹദില്ലാഹി റബീലാലമീൻ വസാത്തു വസ്ലാമു അലഷഫി അമ്പിയായി അൽമുർ സലീം വാലാ നബീന മുഹമ്മദീൻ സല അല്ലാഹു അലിഹി വാലാബി ഒമന ബി ഹുദാഹു ഇലീൻ അമ്മാബാദ് അൻപുള്ള സഹോദരുകളെ തായിമാരുകളെ സഹോദരികളെ പഠിത്തതിൽ പിടിത്തത് എന്ന തലപ്പണകൾ ഇന്ന് ഉള്ള മത്തിയിലെ بخاري مسلم الورا... مسلم الوركوري ورا حديدي ما هابيتي ورا سيدي انني قلت ورا عن ابي هريرة رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال اضحك الله سبحانه وتعالى الى رجلين يقتل احدهما الاخر يدخلان الجنه يقاتل هذا في سبيل الله فيقتل சும்மைத்தூபுல்லாஹு அலல் காத்தில் ஃபயூஸ் லீமு ஃபயூஸ் தஷஹது முத்தஃபக்குன் அலை நபிசல்லா அலிம் அவர்கள் கூறியதாக அபு ஹரிரா ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டு மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா சிரிக்கிறான் அல்லாஹு தாலா சிரிக்கிறான் யாரை பார்த்து இரண்டு மனிதனை பார்த்து அந்த ரெண்டில் ஒருவர் அந்த ரெண்டு பேரில் ஒருவர் மற்றவரை கொள்ளுகிறார் அதாவது அந்த ரெண்டு பேரில் ஒருவர் மற்றவரை கொள்ளுகிறார் அவர் சோர்க்கம் செல்கிறார் ஹதீஸ் அல்லா ஏன் சிரிக்கிறான்ண்டா அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அந்த ரெண்டு பேரில் ஒருவர் மற்றவரை கொண்டு விடுகிறார் அவர் என்ன செய்கிறார் கொண்டு விடுகிறார் அந்த ரெண்டு பேரும் சோர்க்கம் போகிறாங்க கொன்றவரும் சோர்க்கம் போகிறாங்க கொல்லப்பட்டவரும் சோர்க்கம் போகிறாங்க அதாவது எப்படி ரெண்டு பேரும் சோர்க்கம் போகிறது கொண்டவர் எப்படி சோர்க்கம் போக முடியும் இல்லையா பின்னால் வரக்கூடிய அந்த செய்தி நமக்கு இதை வழங்கப்படுத்துகிறது இந்த கொல்லப்பட்டவர் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறார் இன்னொருவரால் அதாவது முஸ்லீம் அல்லாத ஒருவரால் கொல்லப்படுகிறார் முஸ்லீமான ஒருவர் ஜிஹாதில் கலந்து கொண்டு என்ன செய்கிறார் முஸ்லீம் அல்லாத ஒருவரால் கொல்லப்படுகிறார் அப்போ அவர் ஷஹீத் அவர் எங்கே போகிறார் அவர் சொர்க்கம் போகிறார் பிறகு சும்ம யதூபுல்லாஹூ அலல் காத்திலி ஃபயூஸ்லீம் கொன்றவர் அல்லாஹூவிடத்திலே அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார் எப்படி அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் அவர் கொன்றவர் இஸ்லாத்துக்கு வந்து ஃபயூஸ் தஷாத் அவரும் என்ன செய்கிறார் ஒரு யுத்தத்தில் அந்த அந்த யுத்தத்திலே கலந்து ஷஹீத் ஆகி விடுகிறார் இப்போ அவரும் எங்கே போகிறார் அவருக்கும் சொர்க் அவரும் சொர்க்கம் போகிறார் இந்த இரண்டு பேரும் சுவர்க்கம் போகிறார்கள் அப்படிப்பட்ட இரண்டு பேரை அல்லாஹு தாலாபாத சிரிக்கிறார் ஏன் ஏனே முதலில் கலந்து கொண்டவர் அவர் ஷஹிதாகி சுவர்க்கம் போகிறார் கொல்லப்பட்டு கொன்றவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் தௌபா செய்கிறார் அந்த இஸ்லாமிய தௌபா தான் அவர் திரும்பவும் ஒரு யுத்தத்திலே கலந்து ஷஹீதாகிறார் அல்லது அதே யுத்தத்தில் என்ன கூட வழங்கலாம் இந்த இரண்டு பேரும் ஒருவர் ஒருவரை கொள்வதற்காக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த இரண்டு பேரும் சோர்க்கம் போகிறார்கள் என்று சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதிசையை பார்க்குறோம் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ரியாது சாலிஹீன் என்கிற அந்த ஹதீஸ் தொகுப்பில் தௌபாவுடைய பாடத்துக்கு கீழே இந்த அதிசை கொண்டு வராங்க இந்த ஹதீசை தௌபாவுடைய பாடம் என்கிற பாடத்துக்கு கீழே கொண்டு வருகிறார்கள் இதில் என்ன அப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹுசுஹான் ஆலா தௌபாவுக்கு அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறார் முதல் ஒருவர் அவர் ஜிஹாத்தில் கலந்து கொண்டு ஷஹிதாகி சொர்க்கம் போகிறார் மற்றவர் என்ன செய்கிறார் இஸ்லாத்துக்கு வந்து தௌபா செய்து அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறார் பிறகு அவர் ஷஹிதாக்கப்படுகிறார் அவர் சொர்க்கம் போகிறார் ஆகவே இந்த தௌபா என்ற ஒன்று நம்முடைய எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது இதற்கு முதல்ல செய்த பாவங்களையெல்லாம் விடுகிறது இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த பாடத்தை பாபு தௌபா தௌபாவை பற்றிய பாடம் என்ற தலையங்கத்தை இட்டுவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும் அறிஞர் பெருமக்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள் அதில் அவர்கள் சொல்லாங்க அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் தௌபா பா பிழை தேடுவது வாஜிப் கடமையாக கடமையாகும் அந்த பாவம் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள பாவமாக இருந்தால் அந்த பாவம் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள பாவமாக இருந்தால் அதாவது ஒரு இன்னொரு மனிதனுடைய மனிதனுக்கு செய்த தவறல்ல இன்னொரு மனிதனுக்கு செய்த தவறாக இல்லாமல் ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்த தவறு இருந்தால் அங்கே மூன்று நிபந்தனைகள் அந்த தோபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவசியம் முதலாவது நிபந்தனை அந்த பாவத்தை அவர் விட்டுவிட வேண்டும் எந்த பாவங்களுக்கு நாம் தோபா செய்யப் போகிறோமோ அத்தனை பாவங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் விட்டுடணும் இரண்டாவது அந்த பாவத்திற்காக அந்த செயல்களுக்காக செய்த தவறுகளுக்காக நாங்கள் மனம் வருந்த வேண்டும் எங்களுடைய மனம் அதற்காக அழ வேண்டும் கவலைப்பட வேண்டும் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனே என்று இது ரெண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ்விடத்தில் கொடுக்க வேண்டும் அப்போ நாங்கள் செய்த தவ எந்த தவறுக்காக நாங்கள் தவபா செய்கிறோம் அல்லாஹுக்கு செய்த தவறு உதாரணம் அல்லாஹுக்கு செய்த தவறுடா என்ன அல்லாஹுக்கு செய்கிற தவறுண்டா ஒருவர் தொடவில்லை இல்லையா இது இல்லையா இது இந்த அடியான் இந்த தவறை யாருக்கு செய்தான் இன்னொரு அடியானுக்கு செய்த தவறா அல்லாஹூக்கு செய்த தவறு ஜகாத்து கொடுக்கவில்லை இந்த தவறு யாருக்கு மத்தியில் உள்ள தவறு அடியானுக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் நோன்பு நோக்கவில்லை இப்படி இப்படியான தவறாக இருந்தால் இதற்கு நாம் என்ன செய்யணும் மூன்று நிபந்தனைகள் அவசியம் என்று இமாம் நபீபர் அஹமத்துல்லாஹே அலி அவர்கள் இந்த தௌபாவுடைய பாடத்தை ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்குரிய குருவான் வசனங்களையும் ஹதீதுகளையும் கொண்டு வருவதற்கு முதல்ல இந்த செய்தி சொன்னாங்க முதல் முதல் நிபந்தனை என்ன சொல்லுங்க அந்த பாவங்களையெல்லாம் விற்றணும் நிறுத்திக்கொள்ளணும் இதுக்கு பிறகு தொடரக்கூடாது இந்த தௌபாவை முடித்து விட்டு மீண்டும் தொடருவோம் என்ற எண்ணத்தோடு தவுபாவுக்கு வரக்கூடாது முதல் விட வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நினைவில் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டியது இரண்டாவது என்னென்ன தவறுகளுக்காக நாங்கள் தௌபா செய்ய போகிறோமோ அந்த செயல்களை பற்றி நாம் மனம் வருந்த வேண்டும் மனதால் வருந்த வேண்டும் தயவுசிறு எல்லாரும் இதை கேளுங்கள் உடைய மனதில் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல நாம் அந்த தவறுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் முடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அதற்காக மனம் வருந்த வேண்டும் மூன்றாவது இனிமேல் இந்த தவறுகளை அல்லாஹ் திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று அல்லாவுடத்திலே ஒரு உத்தரவாதம் வழங்க வேண்டும் சரியா அடியார்களுக்கு செய்த தவறாக இருந்தால் இந்த மூன்று நிபந்தனைகளோடு இன்னும் ஒன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இமாம் நாவர் ரஹமத்துல்லாஹி அறி அவர்கள் சொல்கிறாங்க வைங்கானல் மாசேது சத்த அல்லகுபி ஆதமி இந்த தவறு இவருக்கும் இன்னொரு மனிதனுக்கும் மத்தியில் நிகழ்ந்த தவறாக இருந்தால் உதாரணமாக ஒருவருடைய பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை அல்லது ஒருவருடைய நிலத்தை அபகரித்து விட்டேன் தந்த அமானிதத்தை கொடுக்க மறுக்கிறேன் இது தவறா இல்லையா இது இந்த இந்த தவறு செய்த மனிதனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளதா இல்லை இந்த மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் உள்ளதா இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் உள்ளது இந்த இப்படி தவறாக இருந்தால் முன்னால் சென்ன சொன்ன அந்த மூன்று நிபந்தனைகளோடு நம்முடைய தௌபாவை செய்து முடித்தால் சேருமா இல்லை இல்லை நிச்சயமாக இல்லை அந்த தவறை நாம் இனிமேல் அதாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்னென்ன தவறு செய்தோமோ அதற்கு மனம் வருந்த வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் மன்னிச்சுக்க எல்லாம் மன்னிப்பானா இந்த தவறை என்ன செய்யணுமா ஒரு வருடத்தில் எடுத்திருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் சரியா எடுத்திருந்தால் கொடுத்து விட வேண்டும் கொடுக்க முடியலை அவர்கிட்ட போய் எடுத்தன் தர முடியலை என்னை மன்னிச்சுக்கிறீங்களா இல்லாட்டி மறுமையில் என்னால் தப்ப முடியாது என்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை நிர்பந்தித்து மன்னிப்பு கேட்பதில்லை முடியாவிட்டால் அடிப்படையில் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒருவரை அடித்திருக்கிறோம் திரும்பி அடித்துக்க அடி வாங்க வேண்டும் இல்லை என்றால் என்ன மன்னிச்சு கொள்ளு சரியா ஒருவரை புறம் பேசி இருக்கிறோம் அவதூறு சொல்லியிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் இப்படி உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்னை மன்னித்துக்க சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இதை நாம் சொன்னால் சொன்னால் பிரச்சனை பெருசாக ஆகிவிடும் என்றால் அவருக்காக பிழை தேட வேண்டும் எந்த சபையில் அவரை குறை சொன்னீர்களோ அவதூறு சொன்னீர்களோ அந்த சபையில் அவரை புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொல்கிறாங்க இந்த விஷயத்தை மட்டும் ஒரு ஊரை புறம் பேசிருக்கிறோம் அதை போய் நான் உன்னை புறம் பேசினேன் உன்னை அவதூறு சொன்னேன் என்று சொன்னால் பிரச்சனை இவன் ஒரு ஃபித்னா வந்துவிடும் என்றால் அப்போ சொல்லுவாங்க சில உலமாக்கள் அவருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேட வேண்டும் அவரை எந்த சபையிலெல்லாம் எந்த மனிதர்களிடத்திலெல்லாம் நீங்கள் குறை சொன்னீர்களோ அந்த சபையிலெல்லாம் அவரை புகழ்ந்து பேச வேண்டும் மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு செய்த தவறாக இருந்தால் அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் எடுத்திருந்தால் திருப்பி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் சரி இப்போ எத்தனை இப்போ எத்தனை என்ன அல்லாஹுக்கு செய்த பாவங்களுக்கு எத்தனை நினைப்பந்தன தௌபா சேரத்துக்கு அடியார்களுக்கு செய்த தவறுக்குறதுக்கு எத்தனை அல்லாவுக்கு செஞ்சிருந்தால் மூன்று அடியார்கள் செஞ்சிருந்தால் நாலு இதோட சில அறிஞர்கள் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும் எஹலாஸ் தேவை இது இது இமாம் நவீ ரஹமத்துல்லா அலைகள் இதில் குறிப்பிடலை அதனால் நான் இதை சொல்லிவிட்டு அதை சொல்றதுக்காக இந்த செய்தியை சொன்னேன் எஹலாஸோடு செய்ய வேண்டும் எது எஹாஸோட எங்களுடைய தௌபா நிகழ வேண்டும் அடுத்தது தொண்டை ரூஹு வருவதற்கு முதல்ல அதாவது மரணிப்பதற்கு முதல்ல ச சக்கராத்துடைய நிலைக்கு முதல்ல நம்முடைய தௌபா நிகழ வேண்டும் இப்படி நாங்கள் தௌபா செய்தால் அல்லாஹூ ரபுல்லா அலமீன் உங்களோடய பாவங்களையெல்லாம் என்ன செய்யறாம் என்ன செய்யறாம் நன்மைகளாக மாற்றிவிடுவோம் நிறைய செய்தி இருக்கிறது நாம் ஒரு பெரிய தலையங்கத்தில் பேச வரவில்லை சுருக்கமாக ஒரு செய்தியை பதிய வைக்கிறது சொல்கிறேன் ஆகவே நாம் எல்லோரும் தவறு செய்தவர்கள் தவறுக்காக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் உடனடியாக தௌபா செய்து மீழுவோம் சொல்லப்பட்ட முறையில் இப்படி செய்தால் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும் ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வெளி அடையாளங்களில் ஒன்று தௌபாவுக்கு பிறகு தௌபாவுக்கு முன்னுள்ள வாழ்க்கை மாறியிருக்க வேண்டும் தொழுகை விட்டதற்காக தௌபா செய்தால் அவர் திரும்ப தொழுகையில் திரும்ப அதே தவறை செய்யக்கூடாது திரும்ப தொழுகையில் அவர் என்ன செய்யணும் பேணிதல் உள்ளவராக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா என்னென்ன தவறுகளுக்காக நாம் தௌபா செய்தோமோ அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான வெளி அடையாளங்களாக அடையாளங்களில் ஒன்றாக உலமாக்க சொல்வது அந்த தவறு அந்த தௌபாவுக்கு பிறகு மீண்டும் வரக்கூடாது ஆக இப்படி பிறரை புறம் பேசிய தவறுக்காக தௌபா செய்தால் பிறகு பேசக்கூடாது அந்த புறத்தை ஒரு பொருளை எடுத்திருந்தால் அல்லது நம்முடைய வியாபாரத்தில் மோசடி செய்திருந்தால் தௌபாவுக்கு பிறகு திரும்ப வரக்கூடாது ஆக இப்படி நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் நம்முடைய பாவங்களுக்காக தௌபா செய்வோம் இது கட்டாயம் இது அவசியம் உடனடியாக செய்ய வேண்டியது சக்கராத்துடைய நேரத்தில் செய்யப்படக்கூடிய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற செய்தியை குருவான் அதை சொல்கிறது அல்லாஹூ அர்புல்லாலமீன் நாம் செய்த தவறுகளுக்காக உரிய முறையில் தௌபா செய்து பாவங்களையும் அல்லா சொல்கிறான் விபத்தில் ஹசனாத் அப்படி உண்மையான தௌபா செய்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாத்துகிறான் இப்படிப்பட்ட பாவங்களை நன்மைகளாக மாற்றக்கூடிய அல்லாஹ் மிக மிக நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய இப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல் அத்தௌபத்து நசூர் உண்மையான தௌபா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மரணத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட தௌபாவை நசைபாக்குவானாக ஆகிறது அவ்வானா الحمد لله رب العالمين